ஆயுள் சிறைவாசிகளை பாராட்டு உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி சட்டமன்றம் நோக்கி எஸ்டிபிஐ கட்சி கருஞ்சட்டை பேரணி. 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தமிழக அரசு எதிர்வரும் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்று ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்யும் நடவடிக்கையில் பாரபட்சம் பாராமல் மற்ற கைதிகளைப் போன்று கருணை அடிப்படையில் முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளையும் 6 தமிழர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சட்டமன்றம் நோக்கி மாபெரும் கருஞ்சட்டை பேரணியை எஸ்டிபிஐ கட்சி நடத்தியது. எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து புறப்பட்ட இந்த பேரணிக்கு எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமை தாங்கினார். மாநில பொதுச்செயலாளர்கள் அசோக் உமர் ஃபாரூக் மகுது நவி, மாநில செயலாளர்கள் ரத்தினம் ஏ கே கரீம் அபூபக்கர் சித்திக் ரஞ்சிமா பேகம், மாநில பொருளாளர் அமீர் அம்சா மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் முன்னில் வைத்தனர். மேலும் இந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு, மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகாந்தி, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தலைவர் முகமது ஷேக் அன்சாரி, தமிழ் தேச விடுதலை இயக்க பொதுச்செயலாளர் தியாகு, என்சிஹெச்ஆர்ஓ மாநில தலைவர் வழப்பா பா மோகன், ஜமியா உலாமையே இந்த செயலாளர் எம்ஜி கே நிஜாமுதீன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை செய்ய கோரிக்கை முன்வைத்து உரையாற்றினர்.